ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரக நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக்னா நடுவில் சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் சுத்துறதுன்ட்டு. ஆனால் ஜோதிஷம் பிரகாரம் இட் இஸ் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஏன் ஜியோசென்ட்ரிக்னா, எனக்கு அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது, இன் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலவரம் தெரிய வேண்டும். மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் குரு. இதில் சுக்கிரன் மீன ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறவர் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில், தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுறாரு, உச்ச பலத்தை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. அவர் கும்பராசியை விட்டு வெளியில் வந்து மீன ராசிக்கு வராரு, அங்கே ஏற்கனவே இருக்கிற குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மீன ராசியில். இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறது, மற்ற கிரகங்கள் என்ன பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழ் மாத ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. தொழில் விருத்தி ஏற்படும், உத்தியோக பிராப்தி ஏற்படும், உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும், இடமாற்றத்தினால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். இப்படி யோகமான காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகிறது. கடந்த காலத்தில் இதுநாள் வரைக்கும் நீங்கள் பட்ட அவஸ்தைகள் விலகக்கூடிய நேரம். சனி அதிசார பயிற்சி நடந்திருக்கிறதுனால இது எல்லாமே ட்ரெய்லர் தான் காமிக்கிறாரு. இன்னும் ஃபுல் பிக்சர் அவர் காமிக்கவே ஆரம்பிக்கிறார். அவர் உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதே சொல்கிறதே இவ்வளவு நல்லது நடக்க போகிறதுன்னா, அடுத்த ஜனவரி மாதத்திலேருந்து அவர் 3ஆம் இடத்துக்கு பர்மனண்ட்டாக போக போகிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு அமோகமான பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கார் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல. 7ஆம் இடத்ததிபதியான புதன் 6ஆம் இடத்துல மறைந்திருப்பது அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை சந்திக்கும். அவருக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாயின் 4ஆம் பார்வை இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் 3ஆம் தேதி, மே 17ஆம் தேதியிலேருந்தே செவ்வாயின் 4ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை வயிற்று உபாதைகளால் அவஸ்தைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் இது எதுவுமே கேட்டு பயப்படாதீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனலாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மாத முற்பகுதியில் செவ்வாய் பயிற்சியானதுலேருந்தே, வைகாசி 3ஆம் தேதியிலேருந்தே உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரே, இதன் காரணமாக உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், அங்கே ஏற்கனவே குரு இருக்காரு. குரு கூட சேர்ந்த கிரகங்கள் கெடுபலன்களை தராது. குருவோடு சேர்ந்த சந்திரன் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துறதுனால, குருவின் செவ்வாயின் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும்.
தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான தடைகளாக இருந்த எதிரிகள் காம்படிட்டர்ஸ் அடங்கி போவார்கள். உங்களுக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராவாங்க. ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா யார்கிட்ட நீங்கள் வேலைக்கு போய் கேட்டீங்களோ அவங்க இப்போ உங்ககிட்ட வேலைக்கு வந்து கேட்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இது எல்லாமே வளர்ச்சிக்கு உண்டான முதல் படி தான். முதல் படியே இவ்வளவு சூப்பராக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய படிகள் அனைத்தும் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு. கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8 வருஷம் 7 வருஷம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே அவமானத்தின் உச்சத்தை அனுபவித்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் சனி பாதிப்புகள் குறையும், அறவே நீங்கும். அதனால் நல்லது நடக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் இந்த மாதம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி மே மாதம் 23ஆம் தேதி 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வியாபார வளர்ச்சியை தரார், வியாபார எழுச்சியை தரார். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை தருவார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்திலிருந்து தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால வளர்ச்சியை தந்து லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துறாரு. 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபங்கள் பெருகும்னு சொன்னேன். அந்த லாபங்கள் பெருகிறதுனால கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அறிவு சார்ந்த திங்கிங் காரணமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் சாதகமாக மாறுமே தவிர கெடுபலன்கள் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் மாதமாக இருக்கு. அதுவும் மாதம் முற்பகுதியில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு, அந்த டைம்லேருந்தே உங்கள் உடம்பில் இழந்த ரத்தத்தை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பற்றிய கவலைகள், குழந்தைகளை நினைத்து பயந்து கொண்டிருப்பவர்கள், குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலேருந்தே குழந்தைகளின் நிலை மாறக்கூடிய நேரம் இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும், குழந்தைகளால் சுகங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் புதிய பொருட்கள் வாங்குவதற்குண்டான யோகம். குழந்தைகளை உங்களுடைய கவலைகள் குழந்தைகளால் இருக்குன்னு சொன்ன அந்த குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் விலகிறதுக்கு உண்டான நேரம் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் வைகாசி மாதத்தில் பிரிந்த உங்கள் குழந்தைகள், உங்களை விட்டு பிரிந்த சென்ற குழந்தைகள் மீண்டும் உங்களிடம் வந்து சேருவதற்குண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பை அமைத்து கொடுக்கும் மாதமாக இருக்கு. அடுத்ததாக இதே தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அந்த 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு போறாரு. படிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிர்பாலின வாத்தியார்கள், எதிர்பாலின டீச்சர்ஸ்னால இணக்கமான சூழ்நிலையை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பாக கலைத்துறை, இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல படிப்பினையை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். என்னடா அது குழந்தைகளை பற்றி சொல்லிட்டு திடீர்னு கலைத்துறைக்கு போகிறாருன்ட்டு ஒரு யோசனை வரும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சரி, கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி ஒரு படிப்பினையை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் உங்கள் படிப்பினைகளை வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சி எடுப்பது நன்மையை தரும். இப்போ நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயம், யாரை பற்றின நல்ல விஷயம், யாரை பற்றின கெட்ட விஷயங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த கற்றுக்கிற விஷயத்தை லைஃப் லாங் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி அது, அதை மறந்து விடாதீர்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்த திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் 6ஆம் இடத்தில் இருக்காரு. அந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை, 7ஆம் இடத்துக்கு குருவோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வை வருது. அதனால நீங்கள் பார்க்கக்கூடிய நபர் கொஞ்சம் முன்கோபியாக இருப்பார். அவர்கிட்ட கொஞ்சம் பேசும்பொழுது ஜாகிரதையாக பார்த்து பேசுங்க. முன்கோபியிடம் பேசும்பொழுது நிதானத்துடன் பேசுவது நல்லது. ஆனால் முன்கோபியாக இருந்தாலும் கேரக்டரில் தங்கமாக இருப்பார். அந்த நபரை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த குறிப்பிட்ட நபரை வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல நபர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இளம் வயதில் உள்ள, அதாவது இளம் ஆண் பெண்கள், வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு
மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த மாதம் கிடைக்க போகிறது. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் முதல்ல வேலை கிடைக்கணும். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல இடத்துல அமையணும். நல்ல இடத்துல அமையிறது இல்லாமல் நல்ல சம்பளத்தில் வரணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணுறீங்களா, இந்த மாதம் சாதகமாக இருக்குது. மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணுறீங்களா, இந்த மாதம் சாதகமாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும்னு பார்க்குறீங்களா, இந்த மாதம் சாதகமாக இருக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அமோகமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கு. அனுபவங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கு. அதனால உங்களுக்கு பல படிப்பினைகள் வந்தாலும் அதை உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தனுசு ராசியில பிறந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில மறைமுக தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மறைமுக தொந்தரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை ஸ்பை பண்ணுவாங்க, உங்களை கண்காணிப்பாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். இப்படிப்பட்ட சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ஆனால் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறாரு. எதிரிகளை கூட அடிபணிய வைப்பதற்குண்டான சூத்திரங்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்களிடமும் உங்களுக்கு நற்பெயரை பெற்று தருவதற்கு குரு சாதகமா செயல்படுவாரு. அதே சமயம் இந்த தனுசு ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்காமல் இருக்கும் சூழ்நிலை இருக்கு. அதற்கு காரணம் அரசாங்க கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், தலைமை பண்புக்கு உண்டான சூரியன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அவர் மறைவது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதியான பாக்யாதிபதியான சூரியன் மறைவது பாக்கியங்கள் வருவதில் தடை ஏற்படுத்துறாரு. இந்த தனுசு ராசியில பிறந்த திருமணமான இளம் ஆண் பெண்கள் பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவங்கள், என்னென்ன பாக்கியம், குழந்தை பாக்கியம், வேலை பாக்கியம், சொந்த வீடு பாக்கியம், திருமண பாக்கியம், இப்படி எந்த பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை தடங்கல்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கின்ற காரணத்தினால வைகாசி மாதம் முழுவதும் இந்தந்த பாக்கியங்கள் அமைவதில் சிறு சிறு தடைகள் வரும். அதை தவிர்ப்பதற்கு, அந்த தடைகளை தாண்டுவதற்கு அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான பிராயசித்தங்களை செய்ய வேண்டும். என்ன பிராயசித்தம் ஒன்றுனா, புதனுக்கு உண்டான பிராயசித்தம் பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் வழிபாடு செய்வது, குறிப்பாக அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வது. உங்களின் நட்சத்திர தினத்தன்று திருமஞ்சனம் செய்யணும். திருமஞ்சனம்னா என்ன சுவாமி, திருமஞ்சனம்னா அபிஷேகம் பண்ணுறது. திருமஞ்சனம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் உள்ள சிறப்பான வழிபாடு. திருமஞ்சனம் செய்து வழிபட்டு வர அந்த பெருமாளுக்கு துளசி மாலை மற்றும் தாமரையை சாற்றி வழிபட்டு வர உங்களுக்கு சகல விதமான தடைகளும் விலகும், திருமண தடைகள் விலகும். வேலை கிடைப்பதில் தடை ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். கூடவே பெருமாள் வழிபாடும் பண்ணுங்க. இந்த பெருமாள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சில எதிரிகள் இருக்காருன்னு சொன்ன, இருக்காங்க அப்படின்னு சொன்ன, அவளுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு வராமல் இருப்பதற்கு, வேலையில இருக்கிறவாளுக்கு கூட இருக்கிறவாளே தொந்தரவா இருப்பா, அவளுக்கும் அந்த தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வழிபாடு ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயில்களில் இருக்கும் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு சென்று அந்த சந்நிதியை 12 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். தினமும் இந்த ஒரு மாசம் முழுவதும் 12 வாங்க. உங்களுடைய எதிரிகள் எங்க இருக்காங்கன்னே தெரியாது, காணா போயிடுவாங்க. உங்களை தொந்தரவு பண்ணாம இருக்க மாட்டாங்க, பக்கத்திலேயே இருந்தா கூட உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த தனுசு ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் லாபத்தை தரக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருந்தாலும் சில எதிர்பாலின நண்பர்களின் தேவையில்லாத அபவாத பெயர்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அபவாத பெயர்னா கெட்ட பெயர், நீங்க செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கும் இந்த பெருமாள் வழிபாடு துணையாக இருக்கும். 7ஆம் இடத்து புதனுக்கு அதிபதியான பெருமாள் வழிபாடு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். கூடவே இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கிறதுனால முடிந்தவரை திருச்செந்தூர் முருகனை தினமும் தியானித்து வாருங்கள். நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம், திருச்செந்தூருக்கு போக வேண்டாம், திருச்செந்தூர் முருகன் போட்டோவை வச்சு வழிபட வேண்டாம். தினமும் திருச்செந்தூர் முருகனை தியானித்து வருவது அல்லது திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களை செய்து வர நன்மைகள் ஏற்படும்.
சப்போஸ் இதெல்லாம் எனக்கு பண்ண முடியல சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும், இந்த மாதம் 4-5 செவ்வாய்க்கிழமை வருது, இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் சிகப்பு கலரில் கேசரி, சிகப்பு கலரில் இனிப்பு பதார்த்தம், எது பண்ணினாலும் சரி சிகப்பு கலரில் இனிப்பு பதார்த்தம் செய்து அதை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் பைரவர்களுக்கு, நாய்களுக்கு விநியோகம் செய்து வர வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிகப்பு கலரில் இனிப்பு பண்ணணும், அதை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பைரவர், திருநாய்கள்னு சொல்லக்கூடிய பைரவர்களுக்கு அதை விநியோகிக்க, அவர்கள் சாப்பிட உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு அகன்று ஓடுவார்கள், உங்கள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அபவாத பெயர் உங்களை விட்டு அகலும். இந்த ராசியில் தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ராஜ மரியாதை கிடைக்கும் மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகிறது. சார் 2 வீட்டு அதிபதி சனி 3 இடத்துல மறைஞ்சிருக்காரே சார். ஆமாம், சனி 3 இடத்துல மறைஞ்சிருந்தால் நல்லது தானே, அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ராஜமரியாதை கிடைக்கும் மாதமாக இருப்பது மட்டுமல்லாமல் அபரிமிதமான செல்வம் வரும் மாதமாகவும் இருக்க போகிறது. அதனால் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும், பண நிலையில் உயரம் தொடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போகிறது. இந்த வைகாசி மாதத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் உண்டான பரிகாரம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், உங்கள் இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுறதெல்லாம் அந்தந்த கேட்டகரி மக்கள் பண்ணுறது. பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு பண்ணணும். குலதெய்வத்துக்கு சாப்பாடு போடாமல் அன்னதானம் பண்ணாமல் நீங்கள் வேறு எந்த தெய்வத்துக்கு பண்ணினாலும் அந்த தெய்வங்களின் பரிபூர்ண அருள் கிட்டுவதில் தடை ஏற்படுத்துவார் குலதெய்வம். சார் குலதெய்வம் எப்படி சார் பண்ணுவார், அம்மாவுக்கு சாப்பாடு போடாமல் கும்பகோணத்தில் போயிட்டு நான் பசுதானம் பண்ணுறேன் யானதானம் பண்ணுறேங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அது மாதிரி குலதெய்வத்துக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது. அதே சமயம் நீங்கள் குலதெய்வத்துக்கு பண்ணும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு அதிபதியான பிருகஸ்பதி பகவானுக்கு அதிபதியான சர்வேஸ்வரன் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானை வழிபாடு செய்வதுங்கிறது வந்து என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், திருவண்ணாமலை சென்று கிரிப்பிரதட்சணம் செய்ய வேண்டும். இந்த மாதம் 2 பௌர்ணமி வருது, மாதம் வைகாசி மாதம் 1 தேதி ஒரு பௌர்ணமி, வைகாசி மாதம் 31 தேதி ஒரு பௌர்ணமி. இந்த 2 நாட்களிலும் 1 தேதியும் 31 தேதியும் தனுசு ராசி நண்பர்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய குரு பாதிப்புகள், குருவினால் ஏற்படும் பாதிப்புகள், குரு பாதிப்பு இல்லை, குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இரட்டிப்பாக ஆக்கி கொடுப்பதற்கு அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்துவார் என்பதை அந்த அண்ணாமலையாரின் பாதார விந்தங்களில் அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.